கலாம் அவர்களால் 2003 19/6 அன்றைக்கு திறந்து வைக்கப்பட்ட இந்த நாள், இந்த நாள்ல வருஷம் 19/6 2006 ஆரம்பிச்சு 19/7 வரையும் தொடர்ந்து நாங்க 1 மந்த்க்கு கேன்சர் டிடெக்ஷன் கேம்ப் பண்ணுவோம். அதுக்கு 35 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறாத புண்ணோ அல்லது கட்டிகள் இருந்து பெருசாவதோ மச்சம் பெருசாவதோ தெரியாதனமாக போகக்கூடிய பிளட், அதாவது பெயின்லெஸ் ப்ளீடிங்னு சொல்லுவோம், போன் பெயின், சொண்டையில வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது, பவல் பிளாடர் ஹேபிட்ஸ் மாதிரி இருக்கிறது, அதை தவிர இன்க்ரீஸ் காஃப், இன்ட்ராக்டபிள் காஃப் ஃபார் மோர் தென் 14 டேஸ் இருந்துச்சுன்னா இவர்கள் எல்லாரையும் இங்கே கேம்புக்கு வர சொல்லிட்டு கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன், பிளட் டெஸ்ட்டு, அல்ட்ராசவுண்டு, எக்ஸ்ரே, இஃப் ரெக்வயர்ட் என்டோஸ்கோபி எல்லாமே பண்ணிடுவோம் ஃப்ரீயாக. அதை தவிர இந்த கேம்பில் யாரை டிடெக்ட் பண்ணுறோமோ அவர்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய அடிப்படைகள். இங்கேயே தான் நடக்கும், சாயந்தரம் 2-5 நான் மார்னிங்ல என்னுடைய ஓபிடி முடிச்சுட்டு 2-5 இங்கே என்ன பண்ணுவோம், பேஷண்டே கிடையாது வாலண்டியர், அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, அது கேன்சர் சம்மந்தப்பட்டதா இல்லையா அதை பார்க்கறது. நான் வந்து இந்த வாட்டி ஐ எம் பிளானிங் ஃபார் 2000 பீப்புள், யூஸ்வலாக 50 பேர் பெர் டே பார்ப்பேன், 20 நாள் கேம்ப் நடக்கும். இந்த வாட்டி ஸ்மோ பிகாஸ் நிறைய பேர் போலீஸ்லாம் கூப்பிட்டாங்க என்ன, அதனால் இந்த வாட்டி அவங்களே ஒரு 2000 பீப்புள் கிட்ட இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கேன் சேர்த்து பண்ணுறோம். அதனால் ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகும், 1996 1997 பதிலாக 1980 வரைக்கும். கேன்சர் வராது வராது அது எல்லாமே மனசை பொறுத்தது தான். 70% ஆஃப் த கேன்சர்ஸ் ஆர் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷன் எப்படி சரி சரிப்படுத்துறது நமக்கு சரியாது, அவங்க தான் இண்டிவிஜுவலாக அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா கேன்சர் வராது, சோகமாயிட்டா வந்து. ஓகே, ரொம்ப முக்கியமாக இந்த வாட்டி இந்த 21வது வருஷத்துடைய லீப்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு வேகான ஐடியாஸ் தான் இருக்கு. ஆயுர்வேதம் இஸ் செப்பரேட், சித்தா இஸ் செப்பரேட், ஹோமியோபதி இஸ் செப்பரேட், அலோபதி இஸ் செப்பரேட், யுனானி இஸ் செப்பரேட்னு நீங்கள் பிரித்து நீங்கள் பார்க்குற ஆரம்பிக்கிறீங்க. அந்த டாக்டர்ஸும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க, எங்கள் வைத்தியத்தில் பண்ணுறச்சு அந்த வைத்தியம் ஒரு ரிலீஜியஸ் காம்படிஷன் மாதிரி போயிட்டு இருந்தது. இந்த வாட்டி நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஐ ஹவ் ஆல்ரெடி செலக்டட் ஃபார் பேட்டர்சன் கேன்சர் சென்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு, யூ ஹவ் காட் அ சித்தா டாக்டர் வித் மீ, ஆயுர்வேதிக் டாக்டர் வித் மீ, ஹோமியோபதி டாக்டர் வித் மீ. ஸோ ஐ டோல்ட் தம் ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஃபிசிக்ஸ், பாடியை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, மைண்டை பற்றி அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க, மூணாவது விஷயமாக இந்த மைண்டு சம்மந்தமான விஷயங்களில் உங்கள்கிட்ட என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டேன், அது உள்ள என்ன கெமிக்கல் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி, இதே கெமிக்கல் தான் எக்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம அலோபதியில் கொடுக்குறது தெரிஞ்சுக்கிட்டு, நீங்களும் இதை வந்து ஃபுல் ஃப்ளெஸ்ட் டாக்டராக மாறினது தவிர, நான் வந்து மருந்து செடியில் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அழிச்சிட்டு அந்த செடிகள்லாம் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கு. அதனால தான் நீங்கள் மாடியில் பார்த்தீங்கன்னா வில்வத்திலேயே 3 வில்வம் இருக்குது, ரெகுலர் வில்வம் இருக்குது, மகாவில்வம் இருக்குது, தல மகாவில்வம், தல மகாவில்வத்தில் 33 லீவ்ஸ் இருக்கும், வழக்கமாக ரெகுலர் வில்வத்தில் 3 தான் இருக்கும், இப்போ மகாவில்வத்தில் 13-17 இருக்கும், 13-17. இது என்ன பண்ணுதுன்னா, அதோடைய காற்று உங்கள் மேலே படுது இல்லையா, படும்பொழுது உங்களுக்கான இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்குது, பிரெயின் ஷார்ப்பாக சொல்லுது, மன அமைதியை கொடுக்குறது. அதனால தான் அங்கே சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு வந்தார் ராமர், அந்த காற்று உள்ளே உறிஞ்சினோடனே அந்த விஷமெல்லாம் முடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அந்த மகாவில்வம், அது ஜீவ சஞ்சீவினிங்கிறது. அது வேறு கிடைக்கிறதில்ல, இமாச்சலத்தில் என்ன கிடைக்குது, ஒரு பிளான்ட்டு கிட்டத்தட்ட 4000 ரூபா 5000 ரூபா ஆகுதுங்க. ஸோ அது இங்கே வளர்கிறதுக்கான கண்டிஷனை வச்சு வளர்த்துட்டு அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ தெரப்பின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரீதிங் தெரப்பி கொடுக்குறது, அதை இம்ப்ரூவ் பண்ணுறோம். ரெண்டாவது, இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் இந்த மெட்ராஸ்லேயே நாங்கள் ஒண்டி தான், ஏன் மெட்ராஸ் இந்தியாவிலேயே நாங்கள் ஒண்டி தான், கேன்சர் செல்களை எடுத்து எங்களுடைய ப்ராப்ளத்தில் போட்டு வளர்த்து இது இந்த மருந்துக்கு வேலை செய்யுமா செய்யாதா இந்த மருந்து அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோம், அதனால பரவாயில்ல, ஏன்னா அனாவசியமாக மருந்தை போட்டுட்டு எஃபெக்ட் இருக்கோ இல்லையோ சைட் எஃபெக்ட் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி நிலைமையில கொண்டு போய் பேஷண்ட்டை விட்டோம்னா அது மாரி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டும் வராது, வாங்கி வேணும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நல்லா ஆகுதுங்கிறத அவங்க தெரிஞ்ச வரை தான் மேற்கொண்டு கண்டினியூ பண்ணுவாங்க, அதுக்காக அதை பண்ணுறோம். இங்கே பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ வி டூ ஒன்லி வித் பிளான்ஸ் அண்ட் ஹோமியோபதி மெடிசன்ஸ். கேன்சர் சென்டர் டாக்டர் ஜீராவன் அவர்கள் வந்து அப்துல் கலாம் அவர்கள் அவர்களை வந்து சேர்மனாக இங்கு ஆரம்பித்த இந்த பீட்டர்சன் கேன்சர் சென்டர், அப்துல் கலாம் அவர்களுக்கு அன்பை பெற்ற இந்த டாக்டர் விஜயராகவன் தொடர்ந்து வருடந்தோறும்
ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு கேன்சர் பற்றிய விழிப்புணர்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இது டாக்டர் கலாம் அவர்கள் இருந்த வரை வருடம் தோறும் அவர் டைரக்டா அந்த கேன்சர் விழிப்புணர்ச்சி முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசியிருக்கிறார். அவருக்கு பின்பு நான் வருடம் தோறும் நானும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த கேன்சர் பற்றிய விழிப்புணர்ச்சிக்கு மக்களை தயார்படுத்த வேண்டும் என்பதுதான் இவனுடைய மெயின் அடிப்படை. இந்த கேன்சர் இல்லாத ஒரு உலகத்தை படைக்க வேண்டும் என்பது அப்துல் கலாமின் ஆசை. கேன்சர் கியூரபிள் என்ற மெசேஜை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது டாக்டர் வித்யாராகவன் அவர்களது ஒரு மிஷன். அந்த மிஷனை டாக்டர் கலாம் போற்றி பாராட்டினார். அது போல இந்த மக்களுக்கு வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு, கேன்சர்னு வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் உருவாகிவிடு. அந்த பயத்தை எல்லா டாக்டரும் போக்குவதில்லை. வர்றாங்க, பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாங்க, ஓகே ஹீமோதெரபி ரேடியேஷன் அதை மாத்திரம் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறாங்களே, அவர்களுக்கு அவர்களோட உட்கார்ந்து தனது பிரிசியஸான நேரத்தையும் செலவழித்து அவர்களுக்கு ஒட்டுமொத்த பாடி அனாட்டமியை புரிய வைத்து எதனால வந்தது, எப்படி வந்தது, எப்படி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும், ஃபுட் ஹேபிட் எப்படி சேஞ்ச் பண்ணணும், எப்படி உங்க பாடி கண்டிஷனா இருக்கா இல்லையா எல்லாத்தையும் தயார் பண்ணி அந்த பேஷண்ட்டை இந்த கேன்சரை நாம் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்து அந்த நம்பிக்கையின் மூலமாக இவர் குணப்படுத்திய பேஷண்ட் ஏராளம். அந்த கேன்சராய் கியூர் பண்ண முடியும் என்ற நம்பிக்கையை டாக்டர் விஜயராகவன் அவர் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து தன் பணியாற்றி கொண்டிருக்கிறார். சென்னையில மட்டுமல்ல பல்வேறு இடங்களுக்கு அவர் சென்றிருக்கிறார். டாக்டர் கலாம் அவர்கள் விதைக்கப்பட்ட அந்த பேக்கரி இடத்திலையும் வருடம் தோறும் அவர் இந்த கேன்சர் பற்றிய விழிப்புணர்வு முகாமை, அந்த டயக்னாஸ்டிக் முகாமை நடத்துகிறார். எனவே அவர் தொண்டு வளர வேண்டும். மக்கள் இந்த கேன்சர் பற்றிய விழிப்புணர்ச்சி பெற்று இந்த கேன்சர் இல்லாத உலகத்தை படைக்க வேண்டும் என்பதில் நான் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை டாக்டர் விஜயராகவன் அவர்களுக்கு நான் தெரிவிக்கிறேன்.